Hi friends, good morning. So, இன்னைக்கு vlog இது வந்து நாங்க வெகேஷன் போயிட்டு வந்த அடுத்த நாள் இன்னைக்கு Friday. So, இன்னைக்கு vlog மார்னிங்ல இருந்து எடுத்துட்டு இருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிள். நம்ம மீல் ப்ரெப்ல பண்ணோம்ல ரவா உப்புமா mix அத வச்சு கிச்சடி மாதிரி பண்ணிட்டேன். சோ மகா மகிக்கு தோசை ஊத்தி கொடுத்துட்டேன். நான் வந்துட்டேன். ஓகே ஸோ வந்து காலையில் மார்னிங் இப்போ பேக் டு ரொட்டீன் ஆயாச்சு. மார்னிங் வந்து காஃபி போட்டிருக்கேன். ஸோ இந்த வாட்டி நான் வந்து இந்த காஃபி வந்து அவ்வளோ அரோமாவாக இருக்குது. என்ன காஃபின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு காஃபி வந்து ட்ரை பண்ணேன். நான் இருக்குல்ல வியனா ரோஸ்ட் அப்படின்னு. இது வந்து இந்த டர்க்கிஷ் காஃபி மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓப்பன் பண்ண டார்க் ரோஸ்ட் காஃபி இது. நல்லா டார்க்காட்டு இருக்குது காஃபி. அதுவும் இல்லாமல் அந்த ஃப்ளேவருமே வந்து ரொம்ப இன்டென்ஸாக சூப்பராக இருக்குது. ஸோ அந்த காஃபி தான் இப்போ இங்கே ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கேன் பிளாக் காஃபிக்கு. இப்போ பாருங்கள். ஸோ இதை குடிக்கணும். இன்றைக்கி நான் உங்களுக்கு அப்படியே மார்னிங்லேருந்து வ்ளாக் ஆரம்பித்தாச்சு. சதீஷ் வந்து இப்போ வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்யூஸ்டு வாட்டரு. ஸோ தண்ணி, அதில் வந்து ஆரஞ்சு ஸ்லைசஸ், ஜிஞ்சர், அதுக்கப்புறம் மின்ட்டு. மின்ட்டு வந்து நான் கார்டன்லேருந்து பறிச்சிட்டு வந்த மின்ட்டு. இங்கே கனி. ஸோ இங்கே பாருங்க, இது எங்கள் கார்டனில் வளர்ந்த மின்ட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆமாம், எங்கள் கார்டன் தான். இதை வந்து நம்ம வந்து என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். லெமன் ஸ்லைசஸ் எது வேணாலும் போட்டுட்டு நீங்கள் இதை வந்து தண்ணி நிறைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரூட்ஸோட எசன்ஸ் வந்து அந்த வாட்டரில் இன்ஃப்யூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து வடிகட்டணும்னு இல்லை. இது வந்து நம்ம இந்த பிக்சர் தானே, அதனால இது இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணியே குடிச்சிடலாம். தீர தீர தண்ணி ஃபில் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். இந்த ஒரு இது வந்து 3 days வரைக்கும் வச்சுக்கலாம் நீங்கள். உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நல்ல சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இப்போ சப்போஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நார்மல் தண்ணி குடித்தா சில பேத்துக்கு வாமிட் வரும்ல. அப்போ இந்த மாதிரி லெமன் இன்ஃப்யூஸ்டு வாட்டர் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்ரேஷனாகவும் இருக்கும், வாமிட்டும் வராது. குக்கும்பர் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கும்பர் அதெல்லாமே அந்த வாட்டருக்கு வந்து லைட்டாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது வந்து எங்களோட ஃபேவரட். நாங்கள் வந்து சம்மர் டைமில் அடிக்கடி பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இங்கே நாகர்கோயிலில் வெயில் கொளுத்துது, அதனால இந்த இன்ஃப்யூஸ்ட் இது செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம். ஸோ எதுடா அழகாக இருக்குல்ல இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட வந்து லவ் பேர்ட்ஸ் வந்து ஒரு முட்டை போட்டிருக்குன்னு சொன்னேன்ல, அது வந்து குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுக்கு ரெக்கை வந்து இங்கே கீழே வந்துருச்சு. ஆனால் வந்து அதுக்கு பறக்க தெரியல. ஸோ இது வந்து அந்த பச்சை கலரில் இருக்குல்ல, அங்கே பச்சை கலரும் நான் போகுதுல்ல, அதுக்கும் இதுக்கும் உள்ள கிராஸ், இதுவும் அந்த எல்லோவும் தான் ஜோடி. ஸோ இந்த பேர்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த சைடு வந்து காணிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பேர்டு வந்து ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கு. ஆமாம், அது எனக்கு பயந்து தான் இந்த சைடு போகுது. நான் ஒன்று பண்ண மாட்டேன். அதுக்கு அம்மா சிக்னல் கொடுக்குதா, இந்த சைட் போ, இந்த சைட் போ, அவங்க வராங்க வராங்கன்னு. இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு உள்ள வச்சு உள்ள வேண்டாம், அது பயப்படி ஜூம் பண்ணி காணிக்கிறேன். பெரிய சைஸ் கிளியா, நல்ல காலம் கிளின்னு சொன்னிய, குரங்குன்னு சொல்லாம. இன்னைக்கு வந்து மீஷோவில் உங்களுக்கு நான் காணிக்க போகிற ஷாப்பிங் ஹால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக் அண்ட் பேக் ஷாப்பிங் ஹால். ஸோ நிறைய வாட்டி உங்களுக்கு குர்தாஸ் அந்த மாதிரி காணிச்சிருக்கேன். ஸோ மீஷோவில் வந்து நிறைய ஹேண்ட்பேக்ஸும் அவைலபிள், அதனால் வந்து ஓகே. ஸோ கொஞ்சத்தை ஆர்டர் பண்ணி உங்களுக்கு வந்து காணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மீஷோக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர் பண்ணதுக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து போகலாம். நான் வந்து ஆக்சுவலி இன்னும் ஒரு பேக் வர வேண்டியிருக்கு, அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாக் கலர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து திக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நான் அப்படி இல்லை, இந்த ஃபேப்ரிக் இந்த மெட்டீரியல் வந்து நல்லா தின்னாக தான் இருக்குது. ஸோ ஹெவியாகவே இல்லை, லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் அந்த பேக்கு. எனக்கு வந்து இதோட லுக் பிடிச்சிருக்கு. இது வந்து பிளாக் கலரில் இந்த மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்ன் இருக்குது. ஸோ ஆஃபீஸ்க்கெல்லாம் கொண்டு போகிறதுக்கு வந்து இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு கம்பார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று,
இதுக்குள்ள ஒரு சிப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடியும் ஒரு சிப் இருக்கு. ஸோ நம்ம இதில் வந்து மொபைல் ஃபோன் அதெல்லாம் வச்சுக்கலாம். ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் மெயினாக யாருக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு. ஸோ இது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வந்து பிளாக் கலர் கொஞ்சம் டீசெண்டாக எலிகண்ட்டாக இருக்குது, அதனால் அம்மாவுக்கு வேண்டி வாங்கினேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் பேக்கு. இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. கீழேனா இந்த வீடியோலேயே நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ செகண்ட் வந்து மகாவுக்கு வேண்டி வாங்கினேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்கூல் பேக்கு, பிங்க் கலர் யூனிகார்ன் மாதிரி போட்டிருக்கா, அதனால் அவளுக்கு வந்து பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கெல்லாம் இல்லை. இது வந்து அந்த ஒரு மாதிரி வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் உண்டுல்ல, அந்த மெட்டீரியல் தான் ஓகே. ஆனால் வந்து லைட் வெயிட்டாக இருக்குது ஓகே. நான் ரொம்ப லாங் லாஸ்டிங்லாம் வருமானு கேட்டால் எனக்கு தெரியல ஆக்சுவலாக, பட் ஓகே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. ஸோ இதுக்கு பக்கத்து இதுலேயே வந்து ஒரு பவுச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, பென்சில் பவுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து சிங்கிள் ஜிப்பு தான் ஓகே. ஸோ இதில் வந்து உள்ளே வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ரெண்டு சைடும் ஒரு சின்ன பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் டிஃபன் பாக்ஸ் ஏதாவது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஏதாவது வைக்கணும்னா அதுக்கு வேண்டி ஒரு ஜிப் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு டேகும் இருக்குது இந்த ஜிப்பு இதுக்கு மேலே. ஸோ ஓவராலாக பார்த்தா இது வந்து ஓகே நல்லா தான் இருக்குது. லாங் லாஸ்டிங்காக வருமானு கேட்டால் எனக்கு தெரியல, பட் குவாலிட்டி வந்து ரொம்ப மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து இது வந்து நல்ல குவாலிட்டி தான். ஸோ இது வந்து உங்கள் கிட்ஸ் வந்து டியூஷன் போகிறாங்க அப்படின்னா வந்து என்ன சொல்ல கொஞ்சம் மீடியம் சைஸாக பேக் வேணும் அந்த மாதிரினா இதை வந்து பேக்கப் பேக்காக வச்சுக்கலாம். க்யூட்டாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது. ஸோ இது செகண்ட் பேக். தேர்ட் பேக் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஒரு சின்ன ஸ்லிங் பேக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இதுக்கு ஒரு லாங் ஸ்ட்ராப்பும் இருக்குது, பாருங்க லாங் ஸ்ட்ராப்பும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒரு சின்ன ஹேண்டிலும் இருக்குது ஓகே. சின்ன பேக்கு, கிட்டத்தட்ட ஸ்லிங் பேக் பேட்டர்ன் தான். இதில் வந்து ரெண்டு இது இருக்குது, ரெண்டு சிப் ஓகே, ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, பின்னாடி ஒரு சிப் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ எனக்கு வந்து யூஸ்வலாக ரொம்ப இந்த எனக்கு சில பேட்டர்ன் பேக்ஸ் எல்லாம் பிடிக்காது. எனக்கு வந்து எப்போவுமே ஹேண்ட்பேக்ஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக சிம்பிளாக கொஞ்சம் எலிகண்ட்டாக இருக்கிறது தான் பிடிக்கும். ஸோ இந்த ஹேண்ட்பேக் அந்த மாதிரி வருது. இதில் பிளாக்கில் வந்து பிங்க் கலர் டிசைன் கொடுத்துருக்கிறதுனால இது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது, ஆனால் நல்லாயிருக்கு ஓகே. ஸோ இதுதான் தேர்ட் பேக். ஃபோர்த் பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக வாங்கின பேக் தான். ஸோ இதே மாதிரி ஒரு பவுச்சு இந்த மாதிரி ஒரு தொங்கக்கூடியது வந்து இந்த பேக்லேயும் ஆக்சுவலி இருந்துச்சு, ஆனால் நான் அதை வந்து எடுத்துட்டேன் ஏன்னா எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு. ஸோ நீங்கள் உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூட வந்து இதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா த்ரீன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இதில் வந்து ஒரு வாலெட் ஓகே, இதில் ஒரு செயின் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வாலெட் மட்டும் இல்லாமல் ஸ்லிங் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேயா. சிம்பிளாட்டு ஒரு வாலெட்டு, வாலெட் மாடலில் இல்லைன்னா ஸ்லிங் பேக் மாதிரி ஓகே. ஸோ இதுக்கு வந்து செயின் இது வச்சுருக்காங்க. அடுத்து இந்த பேக்கை பாருங்கள். இது வந்து என்னென்னா ஒரு சைட் பேக்கு இல்லைன்னா ஒரு சின்ன ஹேண்ட்பேக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பெருசாலாம் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு சிம்பிளாட்டு ஓகே. இதுவும் நீங்கள் ஸ்லிங் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஹேண்ட்பேக்கட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதோட வார் வந்து கொஞ்சம் பெரிய வாராக தான் இருக்குது, ஆனால் இந்த பேக்கோட மெட்டீரியல் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் நிறைய கலர்ஸுமே அவைலபிளாக இருந்துச்சு, நான் கிரே கலர் சூஸ் பண்ணேன். அடுத்து இதுதான் மெயின் பேக்கு, வந்து இந்த மாதிரி ஹேண்டில் வந்து இப்படி இருக்குது ஓகே. அதுக்கப்புறம் ஒரு லாங் ஸ்ட்ராப்புமே இந்த இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ இது வந்து த்ரீ பேக்ஸ் மாதிரி வருது, இது செட் ஆஃப் த்ரீ மாதிரி. இதில் வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பேக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அஞ்சனாக்குன்னு வாங்கினேன், டயப்பர் பேக்கு. ஸோ பேபியை கூட்டிகிட்டு வெளியே போகிறதா இருந்தால் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து ஒரு நம்ம வந்து யூஸ்வலாக ஒரு டயப்பர் பேக் மாதிரி வச்சுருப்போம்ல, ஸோ அது இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இது ஃபோட்டோவில் பார்த்தவொடனே ரொம்ப என்ன சொல்ல கிளாசிக்காக எலிகண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப என்ன சொல்ல நல்ல குவாலிட்டி. ஸோ கலர் காம்பினேஷனை பாருங்கள், இந்த மாதிரி பிங்க்கும் கிரேயும், இதில் வந்து பிளாக் கலரும் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இப்படியும் தூக்கிட்டு போய்க்கலாம்,
அதுக்கப்புறம் ஷோல்டர்லையும், ஏன்னா கையில் குழந்தை இருக்கும், அதனால் நம்ம ஹேண்ட்பேக்கை விட இந்த மாதிரி இப்போ ஷோல்டரில் போட்டுட்டு போகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஷோல்டர்லேயும் இதை போட்டுக்கலாம். இங்கே வரேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பின்னாடி வந்து ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சைடும் பாட்டில்ஸ் வைக்கிறதுக்கு, வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இது வந்து நம்ம மில்க் பாட்டிலு ஏதாவது வைக்கணுனாலும் இதில் வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ஜிப் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நான் இந்த சேஞ்சிங் மேட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம குழந்தைங்கள வந்து டயப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக டயப்பர் பேக் கூட வரும். ஸோ நான் வந்து நினைக்கிறேன் இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி இதில் வந்து வச்சுக்கலாம். இது வந்து ஸ்பேஸ் சேவியர், இல்லைன்னா நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே பாருங்கள், உள்ளே வந்து நல்ல ஒரு டீப் தெரியுதா. ஸோ உள்ளே பாருங்கள் நல்ல டீப்பாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய செக்ஷன் இருக்குது. இதில் மேலேயும் வந்து ஒரு ஜிப் இருக்குது. நில்லடா, இதை அஞ்சனா சித்திக்கு இதில் வந்து ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாட்டர் ப்ரூஃபாட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, என்ன தெரியுதில்ல. இதில் வந்து நம்ம யூஸ்டு டயப்பர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடில் டயப்பர் வைக்கிறதுக்கு, இந்த சைடில் திங்ஸ் வைக்கிறதுக்கு, பேபி ட்ரெஸ் வைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே தனித்தனி பாக்கெட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. தொடு தொடு மேக்ஸை தொடு ஒன்று தொடு. அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரெண்டில் வந்து நம்ம மொபைல் ஃபோன் ஏதாவது வைக்கணும்னா அதுக்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து ரெண்டு கலர் ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று வந்து இது, இறங்குடா இப்போ தொடுப்போம். ஓகே, சே ஒன்றும் செய்யாது. ஓகே, ரெண்டு கலர் ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று இது, இன்னொன்று வந்து பிளாக்கு. ஸோ இங்கே பாருங்கள், மாமி பேபி பேக் சிக் மாம் கிவ் யூர் பெஸ்ட் கேர். ஸோ ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. மகாக்கு அவள் பேக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அவள் நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கான் அவளுக்கு. நல்ல ஆமாம், பென்சில்லாம் அதில் போட்டு வச்சுக்கலாம். ஆமாம், ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து அகெயின் மீஷோக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணதுக்கு. ஸோ இந்த ப்ராடக்டோட கோட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அனுஷாவை பாருங்கள், அவள் வந்து அவளோட பிஸ்னஸ்க்கு வந்து பேக்கேஜ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் இது பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. அனுஷா வந்து ஹோம்மேட் ஹெர்பல் ப்ராடக்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல. புது பேக்கேஜ் பண்ணிட்டியா? பல பழம் இருக்கு. இது சாஃப்ரான் க்ரீம். இது சாஃப்ரான் க்ரீமா? யாரு சிரிக்க அதுக்கு? அனுஷா ஒரே கலக்கல் தான். இது பாருங்கள், இது சாஃப்ரான் ஜெல்லு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கு டப்பா. எங்கே வாங்கினது? ஆன்லைனில். அதுக்கப்புறம் ஹேர் ஆயில், ஹெர்பல் ஹேர் ஆயில். அதுக்கப்புறம் அப்டன். இது இந்த ஃபேஸ் பேக் மாதிரி வரும்ல அந்த ஹெர்பல் அப்டனு. இப்போ நியூவாக லான்ச் பண்ணது வந்து இந்த க்ரீம் மட்டும்தானே, சாஃப்ரான் க்ரீம். வேறு ஏதோ க்ரீம் லான்ச் பண்ணிருக்கியா? ரெண்டானா இறக்கல இறக்குன்னு எல்லாம் யார்கிட்ட சிரிக்க சரியா? என் மூஞ்சி காமெடியாக இருக்கா? சரி நீ பண்ணு. அம்மையங்க ஏன் அம்மையங்க? அம்மா வந்து ஸ்கூல். சரி, நான் இவளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து அதுதானே ஏன் சொல்ல மாட்டுக்கான்னு நினச்சிட்ருக்கான் ஆர்த்திகா. அதை சொல்லு ஆர்த்திகா, என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லு. அதுதானே சொல்ல வந்த என் வாட்ஸ் அவளோட வாட்ஸ்அப் நம்பர் என் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பண்ணுவா, சப்போர்ட் பண்ணுங்கள் என் தங்கச்சிக்கு. அடுதான் அனுஷா. சரி நீ பண்ணு, நாங்கள் போய் பிள்ளைய பார்த்துட்டு வரேன். மாறன் பார்த்துட்ருக்கான். சித்தி என்ன பண்ணுகா? சித்தி என்ன பண்ணுகா? மாறா என்னவா பண்ணுங்க சித்தி? எனக்கு ஒரு எண்ணெயும் ஒரு ஹேர் பேக்கும் மட்டும்தான் என்ன போகும்போது தீந்துடுச்சு. நீங்கள் வந்து அனுஷாவோட ப்ராடக்ட்ஸை வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அனுஷாவோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருப்பேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அவளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் மிஸ்ஷா ஹார்ட்னு இருக்கும், அதில் போனீங்கன்னா அவள் வந்து அதில் கூட அவள் ப்ராடக்ட்ஸை லிஸ்ட் பண்ணியிருக்காள். ஸோ நீங்கள் அதில் அது மூலியமாக கூட காண்டாக்ட் பண்ணலாம். ரிவ்யூஸ் எல்லாம் இருக்கும் அந்த ப்ராடக்டில், கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணி இவளுக்கு அனுப்பக்கூடிய ரிவ்யூ எல்லாம் அதில் என்டர் பண்ணியிருப்பாள். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
ஓகே அனுஷா, நீ சொல்ல சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகே அனுஷா. ஸோ இதெல்லாம் தான் அனுஷாவோட ப்ராடக்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அப்டன் பவுடர் மாறா மாற அழுதுட்டு இருக்கா, நான் அவனை ஹேண்டில் பண்ணிட்டு அனுஷாக்கு ப்ரொமோஷன் பார்த்துட்டு எனக்கு எவ்வளவு வேலை. அனுஷா உன் பிஸ்னஸ்ல எனக்கு 25% தந்துரு. சரிங்க பாருங்க, சாஃப்ரான் ஜெல்லு, இது வந்து சாஃப்ரான் க்ரீமு, அதுக்கப்புறம் அப்டன் பவுடர், ஹேர் ஆயில். ஓ ஹேர் பேக், உங்க சித்திக்கு ஹேர் பேக் இங்கம்மா. ஸோ இதெல்லாம் தான் அனுஷாவோட ப்ராடக்ட். ஓகே ஸோ அனுஷா, என்ன வந்துட்டேன்ப்பா. அனுஷா வந்து இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அனுஷாவோட நான் மீஷோவில் வாங்கின ஷாப்பிங் ஹாலில் வந்து நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஹேண்ட்பேக்கும் குர்தாஸும் வாங்கினேன் அந்த ஷாப்பிங் ஹாலில், நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அனுஷா தான் உங்களுக்கு இப்போ வந்து மாடல், அனுஷா தான் மாடலிங் பண்ண போகிறேன் எனக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு வந்து மீஷோவில் இங்கே வா ஹைட்டாக கணிக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சனாக்கும் அனுஷாக்கும் மீஷோவில் வந்து கொஞ்சம் குர்தாஸ் வாங்கினேன்னு சொன்னா காணிக்கல ஃபஸ்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அனுஷாக்கும் அஞ்சனாக்கும் வந்து கொஞ்சம் குர்தாஸ் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணேன், அதை தான் இப்போ வந்து உங்களுக்கு போட்டு காணிக்க போகிறேன். ஸோ அனுஷா தான் உங்களுக்கு வந்து 4 குர்தாஸ் வாங்கினேன் அதை வந்து ட்ரை ஆன் ஹால். ஸோ இங்கே பாருங்கள் இந்த குர்தா வந்து அனுஷா ஒன்று அப்படி விவரினி பிளாக் கலர் ஃப்ளோயி குர்தா கையை காணி. ஸோ இங்கே பாருங்கள் கை வந்து எனக்கு இப்படி காணிக்க முடியாதுல்ல, அதனால தான் உன்னையே வச்சு எடுக்கேன். இங்க பாருங்க கையில வந்து இந்த மாதிரி ஃப்ரில் பேட்டர்ன், அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃப்ளோயி ஆட்டு ஃபுல் ஆட்டு வரக்கூடிய கவுன். ஸோ அழகா இருக்குல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் குர்தா. செகண்ட் ஒன் காணிக்கிறேன். ஸோ இதுதான் பேக்கு, பேக்ல வந்து அந்த ரோப்பு மாதிரி வருது, அந்த மாதிரி டிசைன் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து செகண்ட் ட்ரெஸ்ஸு, ஒரு டார்க் க்ரீனில் கீழேயும் உங்களுக்கு காலில் பார்த்தீங்கன்னா காலிலையும் ஹேண்டும் வந்து அந்த மாதிரி ஒரு செக் பேட்டர்ன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் எடுத்தேன், எனக்கு இது ஒரு மாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மல்டி கலர் துப்பட்டா இல்லைன்னா ஏதாவது ஒரு சாலிட் கலரில் துப்பட்டா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் செகண்ட் ட்ரெஸ், இதுதான் தேர்ட் ட்ரெஸ்ஸு. ஸோ இதுவும் நான் வந்து ரொம்ப பிடிச்சி வாங்கினேன், கொஞ்சம் லூஸாக இருக்குது அனுஷாக்கு, லைட்டா ஒரு சைடுல லைட்டா புடிச்சா நல்லா இருக்கும். சோ இது வந்து செக் பேட்டர்ன்ல, ஆரஞ்சு கலர் செக் பேட்டர்ன்ல 3x4 ஸ்லீவ் வச்சு அனார்கலி மாதிரி, அனார்கலி மாடல் தானே. ஆமா. சோ ஓகே ஓகே, சோ இது தேர்ட் டிரஸ். இப்போ ஃபோர்த் டிரஸ் அனுசாதானே மாடல். ஸோ இதுதான் ஃபோர்த்து ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு நல்லா பிடிச்சிச்சு. ஆக்சுவலி வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிளாக எலிகெண்டாக காலேஜ் போகிறவங்க போடுற மாதிரி ஒரு கிரே கலரில் செக் பேட்டர்ன். கையை கனி கையை பாருங்கள், கையில் வந்து ஜன்னல் வச்சுருக்காங்க. யாமா யாமா, சரி 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே நான், அதுக்கு ஒரு பெல்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஒரு பிளாக் லெக்கிங்ஸ் இல்லைன்னா ஜீன்ஸ் கூட நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் அங்கே போய் நில்லடி பேசி முடிச்சுட்டு. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க்கு அந்த கோட் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ சாய் பையன் வந்து அழுதுகிட்டே இருக்கான் சாய் குட்டி. உங்களுக்கு ஏதாவது ஒரு குர்தீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க்கை செக் பண்ணி வாங்கிக்கோங்க, வேணும்னா வாங்கிக்கோங்க. ஓகே.